மதுரையில் கோலாகலமாக நடந்தேறிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு பரவசம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை அடுத்து புது மங்கள நான்களை தங்களுக்கு தாங்களே மாற்றிக்கொண்ட பெண்கள் மாங்கல்ய பாக்யம் நிலைக்க வேண்டி மனமுருக வேண்டுதல். ஓம் சுமங்கலீரியம் வதூரி மாதும் சமே தபஸ்யத. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றதை அடுத்து பக்தர்களுக்காக தயாரான கமகம விருந்து. சுவாமி திருக்கல்யாணத்தை கண்டு களித்தவுடன் உணவு பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட பக்தர்கள் வைகை ஆற்றில் நாளை மறுநாள் எழுந்தருள உள்ள கள்ளழகரை குளிர்விக்க மதுரைக்கு வந்தடைந்தது வைகை நீர். கள்ளழகர் எழுந்தருளும் இடத்திற்கு வந்தடைந்த நீரை மலர்தூவி வரவேற்ற பக்தர்கள் வைகை மாதா வாழ்க வாழ்க மாதாஜி வைகை மாதாஜி வைகை மாதாஜி வைகை மாதாஜி வைகை மாதாஜி. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் இலச்சினை காவி நிறத்தில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம்தான் இவை என்று காட்டமாக பதிவு. தமிழகத்தில் லாக்அப் மரணங்கள் அதிகரித்து விட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. செவ்வாய்ப்பேட்டையில் விசாரணை கைதி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி கண்டனம். கேரள மாநிலம் கொல்லத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பு. சாலையில் ரோட் ஷோ மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பிரச்சாரம். மத்திய மாநில அரசுகளின் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டதாலேயே 1,90,00,000 பேர் வாக்களிக்கவில்லையா? தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தேகம். கேரளாவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் அந்த மாநிலத்திலிருந்து தீவனங்கள் மற்றும் பறவைகளை நீலகிரிக்கு கொண்டுவர தடை. எல்லையில் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே மாவட்டத்திற்குள் அனுமதி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஈச்சர் வேனின் பின்புறம் கார் மோதி விபத்து. சாலையை கடக்கும் போது கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் படுகாயம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்த மக்கள் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி சாலை மீது. விழுப்புரம் அருகே வேடம்பட்டில் உள்ள சந்தியா சிஸ்டம் டெக் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து நச்சுக்காற்று வெளியேறியதாக புகார்.
வாந்தி மயக்கம் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாக கூறி 22 பேர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கீழவளவில் காருக்கு அருகே நின்று கொண்டிருந்தவர் மீது டிஃபன் பாக்ஸ் குண்டுவீச்சு. 8 பேர் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.